இலங்கை அதிபர் தேர்தல் ஜெயிக்க போவது யார் அப்படின்னு கேட்ட இடத்துல இருந்து ஜெயிச்சிருக்கிறது ஒரு மார்க்சிச தத்துவவாதி அப்படிங்கிற பதில் தான் இப்போ கிடச்சிருக்கு இதற்கான முறையான அறிவிப்பும் வெளியாகிருக்கு அனுரகுமார திசைநாயக்கா இவர் ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் அப்போது இவர் இந்தியாவின் பக்கம் நிற்பாரா இல்லை கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய சீனாவின் பக்கம் நிற்பாரா அப்படிங்கிற கேள்விகள் இப்போவே கேட்க தொடங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தமிழர்களுடைய வாழ்வு மலர செய்யக்கூடிய வகையில இவர் செயல்படுவாரா அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி பதிமூன்றாவது சட்ட திருத்தம் அது அமலாகுமா அப்படிங்கிற அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் கடந்து தேர்தலில் என்ன நடந்தது ஏன் ரணில் விக்ரமசிங்கே தோத்து போனாரு சஜித் ஏன் தோத்து போனாரு அப்படிங்கிற கேள்வி சஜித் வந்து நிச்சயமாக ஜெயிப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் தோற்றுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இலங்கை அதிபர் தேர்தல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இது பிரசாத் சிக்னேச்சர் இலங்கையில மொத்தம் அஞ்சு கேண்டிடேட் இன்னைக்கு புதிதாக களமிறங்கியிருந்தாங்க இந்த களமிறங்கி இருந்தவர்களில் மொத்தமாக முப்பத்தெட்டு பேர் இருந்தாலும் இந்த அஞ்சு பேர் தான் அமைனாக இருந்தாங்க அதில் பொதுஜன மக்களால் தமிழர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேட்பாளராக களமிறங்கியவர் தான் அரியணேந்திரன் அப்படிங்கிற நபர் இவருக்கு மக்கள் வலித்திருக்கக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் மட்டும்தான் இந்த நமல் ராஜபக்ஷே அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரே ராஜபக்ஷே குடும்பத்தினுடைய மிக முக்கியமான வாரிசு இந்த கொடூரனான ராஜபக்சே நாட்டை விட்டே ஓடிப்போனாரே அவருடைய மகனான நமல் ராஜபக்ஷேவுக்கு அந்த நாட்டு மக்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சொற்பமான வாக்குகள் தான் இரண்டு சதவீத வாக்குகள் மட்டும்தான் மக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ யாரை நீ அடிமைப்படுத்தணும்னு நினச்சியோ இலங்கையே என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியோ ராவண தேசத்தில் இருந்து ஒரு அற்புதமான தீர்ப்பு ஒன்று ராஜபக்ஷேவுக்கு மக்கள் செருப்பால் அடித்து விரட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கே நடந்திருக்கக்கூடிய உண்மை அடுத்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நபர் யாருன்னா நீங்கள் இந்த பொருளாதார நெருக்கடி வந்த காலகட்டத்தில் யாருமே அதிபர் போஸ்டிங்கை ஏற்றுக்கிறதுக்கு மறுத்தாங்க ஈவன் இன்னைக்கு ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய சஜித் அவர்கள் கூட அதிபருக்கான போஸ்டிங் வந்தப்போ கூட அதை மறுத்தார் ஆனால் அந்த நேரத்தில் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நாட்டை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு வந்தவர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்கே இப்போதைய அதிபராக இருக்கக்கூடியவர் இப்போது அதிபர் போஸ்டிங்கில் இருந்து அவர் பேக்வேர்ட் அடிச்சிட்டாரு இப்போது புதிதாக ஒரு அதிபராக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆனால் பொருளாதார நெருக்கடி இருந்த காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே தான் அந்த இடத்துல வந்து போஸ்டிங்கில் வந்து உக்காந்து ஐஎம்எஃப் விதித்த ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு மக்களை வந்து ஓரளவுக்கு அந்த நாட்டை மேலே கொண்டு வந்தாங்க ஆனால் அவருக்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதினேழு சதவீத வாக்குகளை கொடுத்து மூன்றாவது இடத்துல நீங்கள் இருக்க தகுதியுடையவர் அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க அப்போ முதல் இரண்டு இடங்களை பிடித்த நபர்கள் இந்த இரண்டு நபர்களுக்கு இடையில் நடந்த போட்டி உலகத்தில் நீங்கள் ஈரான் எலெக்ஷன் கடைசியாக பார்த்துருப்பீங்க அங்கே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே யாராவது வாக்குகள் தான் அந்த இடத்துல வந்து அவங்க அதிபராக போஸ்டிங் வர முடியும் அப்படி இல்லாட்டி எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படி எலெக்ஷன் லாஸ்ட் டைம் நடந்து தான் ஒரு அதிபர் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெஜஸ்கியன் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய நபர் அதே மாதிரி இலங்கையிலையும் ஐம்பது சதவீத வாக்குகள் குறைந்தபட்சம் ஒரு வேட்பாளர் பெற்றிருக்கணும் ஆனால் இரண்டாவது கட்ட தேர்தலெலாம் நடத்த மாட்டாங்க தேர்தல் நடத்த மாட்டாங்க ஆனால் அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னா முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஓட்டு எண்ணுவாங்கல்ல அதில் இவங்க ஃபஸ்ட்டு லீடிங்கில் இருக்காங்க ரெண்டாவது இவங்க லீடிங்கில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அதில் முதல்ல ஒருத்தர் இருக்கார்ல அவர் ஐம்பது சதவீத வாக்குகள் வாங்காட்டி மறு தேர்தல் வைப்பாங்களான்னு கேட்டால் அதுதான் கிடையாது இந்த மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களை பெற்று அவங்களுக்கு மக்கள் வாக்களிக்கும் போதே உங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸு இவங்க அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க அதுதான் அவங்களுடைய ஓட்டு அதே மாதிரி செகண்ட் சாய்ஸ்ல ஒரு நபரை அவங்க குறிப்பிடணும் அப்படி அவங்க டிக் பண்ணக்கூடிய நபர்களை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முதல் இரண்டு வாக்காளர்கள் இருக்காங்கல்ல இவங்களுடைய ஓட்டில் அதை இரண்டாம் கட்ட எண்ணிக்கை இருக்குல்ல அதில் ஜாயின் பண்ணிடுவாங்க இப்போ இந்த இடத்துல நீங்க இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது மக்கள் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இடங்களை பிடித்த நமல் ராஜபக்ஷவாகட்டும் அரியணேந்திரன் ஆகட்டும் ரணில் ஆகட்டும் இவங்களுக்கு வாக்களித்தவங்க எல்லாருமே ரெண்டாவதா சாய்ஸ் பண்ண ஒரு நபர் தான் இந்த அனுரகுமார திசைநாயக் அப்படிங்கிற நபர் இவங்க இந்த ரெண்டாவது கட்ட ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது ரெண்டு பேருக்கும் முன்னுக்கு பின் முரணாக வாக்குகள் வந்து குவிஞ்சுது முதல்ல முப்பத்தி ஒம்பது சதவீத வாக்குகள் வாங்கிட்டு இருந்த அனுரகுமாரோ அடுத்த கட்டமாக வந்து வாக்குகள் எண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்ல வந்து முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளுக்கு போயிட்டார் அதற்கு பிறகு தான் மறுபடியும் அவர் சஜீத்தை முன் பின்னுக்கு தள்ளி ஐம்பது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் இலங்கை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது கடைசியாக அவர் ஜெயிச்சுட்டார் சஜித்தை தோக்கடிச்சிட்டார் இப்போது அனுரகுமார நாயக்க தான் அதிபர் அப்படின்னு இலங்கை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க அதற்கு பிறகு அவர் ட்விட்டரில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப உணர்ச்சி பொங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது ஐம்பத்தி ஆறு வயது இலங்கை மக்கள் நல்லா நடக்கக்கூடிய ஓடக்கூடிய ஒரு தலைவரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் இதுக்கு முன்னாடி அவங்க தேர்ந்தெடுத்த நபர்கள்லாம் சரியாக நடக்கக்கூட ஒரு தெம்பில்லாத ஒரு நபர்களை தான் தேர்ந்தெடுத்தாங்கங்கிறதா அவங்க நினைக்கிறாங்க அவங்க அந்த பதிவுகளை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது நம்முடைய இந்தியாவில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் முத முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது நல்லா வாஜ்பாயெலாம் வந்து நடக்க முடியாமல் நடந்துகிட்ருப்பாங்க அந்த மாதிரியான கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப தான் இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலங்கள் இருக்குது நல்லா நடந்த அப்துல்கலாமை பார்த்து இந்தியர்கள் ஆகா சூப்பராக நடக்கிறாரியா அப்படின்னு சொன்ன காலங்கள் இருக்குது அது மாதிரி இந்த அனுரகுமார் அவர்களை ஒரு இளைஞராக அந்த மக்கள் பார்க்குறாங்க அடுத்த கட்டமாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் பல நூற்றாண்டு காலமாக நாம் வளர்த்து வந்த கனவு இன்றைக்கி நனவாயிருக்கு அதாவது நம்முடைய கனவு நினவாயிருக்கு இது அனுரகுமாரா அப்படிங்கிற தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கல ஒட்டுமொத்த இலங்கைக்கான சமூகமும் அது சிங்களர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேர்த்து கிடைத்த வெற்றியாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ அவர் இந்த மூன்று பிரிவினரையும் ஒன்றாக சேர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் அவர் முன்மொழிந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அதை நம்பி தான் அவருக்கு வாக்குகளும் கிடைச்சிருக்கு இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது அந்த இடத்துல தான் இவர் ஒரு லெனினிய தத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்போ இவர் முழுக்க முழுக்க சீனாவின் பக்கம் போய் இருக்க போறாரு தலைமன்னாறு பகுதியாகட்டும் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள்ல இவர் இலங்கைக்கு முழுக்க முழுக்க சீனாவை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்போ வருது ஆனால் அவர் ஆட்சியில போய் உக்காந்ததற்கு பிறகுதான் தெரியும் அவர் ஒரு கம்யூனிசவாதியாக இருக்கிறதுனால இந்தியாவையும் ஒரே வச்சு தான் பார்க்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி தமிழர்களுடைய வாழ்வு மலர்வதற்காக அவர் இந்த பதிமூன்றாவது சட்ட திருத்தத்தை அமலுக்கு கொண்டு வரப்போகிறாரா இல்ல அதுல திருத்தங்கள் செய்து தமிழர்களுடைய பலகையக தமிழர்களுடைய வாழ்வு சிறக்குவதற்கு அவர் நடவடிக்கை எடுக்க போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ இவருக்கு மக்கள் இவர் எப்படி இவ்வளோ பெரிய தலைவராக உருமாறினாரு அப்படிங்கிற தேடுதலும் நமக்குள்ள இருக்கு அப்படி பார்க்கும்போது கடைசியாக இவருக்கு கிடைத்த வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறும் மூன்று சதவீத வாக்குகள் தான் இவருக்கு மக்கள் கொடுத்துருந்தாங்க தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக அறியப்படக்கூடிய இவருக்கு முதல்ல மக்கள் கொடுத்தது போன்ற எலெக்ஷன்ல மூணு சதவீத வாக்குகள் தான் ஆனால் இன்னைக்கு எடுத்த இடுப்புலயே ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜுக்கு மேலே இவருக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இலங்கை மக்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது அடுத்த கட்டமாக இவரால் தோற்கடிக்கப்பட்ட சஜித் அவர்கள் இருக்காங்கல்ல அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் அவர் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு ஆதரவான நபராகத்தான் அறியப்படுகிறார் இந்த எலெக்ஷனில் நீங்கள் தமிழர்களுக்கான என்ன அங்கீகாரம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக பதிமூன்றாவது திருத்தத்தை நான் அமலுக்கு கொண்டு வருவேன் அது விடுதலை புலிகள் அப்படிங்கிற இயக்கத்தை விட கூடுதலான சில நபர்கள் பெரிய நபர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருந்தால் கூட நான் அதை அங்கீகரிப்பேன் அப்படின்னு சொன்னவர் இந்த சஜித் சஜித்தினுடைய அப்பா வந்து ஏற்கனவே ஜனாதிபதி போஸ்டிங்கில் இருந்தவர் ஆனால் அவர் ஒரு தற்கொலைப்படை தாக்குதலில் கொல்லப்படுறார் அதற்கு பிறகு நைன்டிஸனுடைய தொடக்க காலகட்டத்தில் அவர் அமெரிக்காவிலிருந்து உள்ளே வந்து இலங்கைக்கு வந்து தீவிர அரசியலில் ஈடுபடுறார் அதற்கு பிறகு அந்த அரசியலில் அவர் ஈடுபட்டால் கூட அவருக்கு பெரிய அளவிலான வாய்ப்புகள் அவர் ஏற்கனவே இருந்த கட்சியில் கொடுக்கப்பட்டால் கூட அடுத்த கட்டமாக வந்து ஏற்கனவே அதிபராக இருந்த இரண்டு அதிபரர்கள்ட்ட அவர் வேலை பார்த்துருக்காரு அமைச்சர் போஸ்டிங்கில் இருந்திருக்காரு அதற்கு பிறகு வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு இவர் இந்த பக்கம் வந்தால் கூட பழைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே இந்த இடத்துக்கு வந்ததினால இவருடைய கட்சி வந்து பழைய கட்சியாக தான் பார்க்கப்பட்டதே தவிர புதிய கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தோடு மக்கள் மத்தியில் போய் நிற்க முடியல ஸோ ஏற்கனவே பழைய முகங்களாக இருந்ததுனால இவரை மக்களும் வந்து பெரிய அளவில் சீண்டலை இதுதான் இவர் தோற்றதுக்கான காரணமாக சொல்லப்படுது ஸோ இந்த அனுர குமார திசை நாயக்கா அப்படிங்கிற நபர் இப்போது ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற ரிப்போர்ட்டு அதை தாண்டி வந்து ரணில் விக்ரமசிங்கை ஏன் தோத்தாரு அப்படிங்கிற கேள்விகளை மக்கள் எழுப்புறாங்க அவருக்கு மக்கள் கொடுத்த வாக்குகள் பதினேழு சதவீதம் அப்போ அவர் ஏன் கொடு தோத்த போனார் அப்படின்னா ஐஎம்எஃப் கொடுத்த நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவர் அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிச்சார் ஒரு விஷயத்தை வாங்கி இன்னும் அப்படியே மக்கள்கிட்ட வந்து கொடுக்கக்கூடிய போஸ்ட்மேனாக தான் அவர் வேலை பார்த்தாரே தவிர மக்களுக்கான அதிபராக சிந்தித்து இதை இந்த டயத்தில் கொடுக்கணும் அது மருந்தாக இருந்தால் கூட கசப்பு மருந்தாக இருந்தால் கூட அதை மக்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வேலை செய்யக்கூடிய அதிபராக ரணில் விக்கிரமசிங்க இருந்தாரான்னு கேட்டால் உலகில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாரோடையும் நட்பு பாராட்டினாரே தவிர அந்த மக்களிடத்தில் நட்பு பாராட்டலை அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான விஷயம் அதனால தான் ரணில் விக்ரமசிங்கே அப்படிங்கிற திறமை வாய்ந்த ஆட்சியாளரும் தோற்றுப்போனார் அப்படின்னு இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களும் சரி அதிபர் வேட்பாளருக்கான தேர்தலும் ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தான் இங்கே வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கு அந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய புதிய அதிபர் மக்களுக்கான தலைவராக நிச்சயமாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்து அண்டை நாடுகளுடான நட்புகளை பலப்படுத்தி ஒரு வலுவான ஒரு சமுதாயத்தையும் ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலையையும் இலங்கையில் உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையையும் அவருக்கான வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறது பிரசாத் சிக்னேச்சர் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்